விருட்சகம் ராசினியர்களே மிக சந்தோஷமான செய்திகளை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஆணி மாதத்திலே உங்களுக்கு அருள்கடாட்சம் காத்துக்கொண்டிருக்கிறது ஆணி மாதத்து செய்திகளை பொறுத்தளவு ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட கிரகநிலைகளின் மூலமாக குறிப்பாக ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழகிரகம் ராசியிலே வீற்றிருக்கிற காரணத்தாலும் அவர் அங்கிருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறபடியாலும் நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றங்கள் சுப செய்திகள் குறிப்பாக நீண்ட நாட்களாக தடைபட்டு போன திருமண காரியங்களின் நடைமுறைப்படுத்துவது எண்ணிய இலக்கை தொட்டுக்கொள்ளுவது மகிழ்ச்சி பெறுவது கொண்டாடுவது இப்படி இந்த மாதத்து செய்திகளிலே நீங்கள் வழக்கமான முறைகளில் வாழ்ந்ததை விட சற்று முன்னேற்றமான மகிழ்ச்சி பாதையிலே உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதையும் குறிப்பாக ராசியில் இருக்கக்கூடிய வியாழகிரகம் என்று சொல்லக்கூடியது சுப செய்திகள் பேசுவதற்கு உங்களுடைய சொந்த திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு இப்படியெல்லாம் ஏராளமான பக்கத்தில் உள்ளவர்கள் அக்கத்தில் உள்ளவர்களுடைய உதவிகளெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக வந்து சேரும் அதேபோல் இந்த இந்த மாதத்தை பொறுத்தளவு பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்கள் பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் உறுதியாக ஒருவர் புரிந்து கொள்வதும் ஒருவருக்கு ஒருவரால் ஆதாயங்கள் பெற்றுக்கொள்வதும் மன மகிழ்ச்சி பெறுவதும் தவிர்க்க முடியாதது நல்ல செய்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இருந்தாலும் இரண்டாம் இடத்ததிபதி அல்லது இரண்டாம் இடத்திலே சனி கேது இந்த நிலவரத்தை பார்க்குறபோது உற்சாகமாக வாழ்கிறோம் கொண்டாடி வாழ்கிறோம் ஆனால் அதுக்கு தகுந்த பண வரவு இல்லையேன்னு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் எப்படியோ நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடிந்து போ போனதையும் மற்றவர்கள் பார்த்து அதை கொண்டாடுவதும் பாராட்டுவதையும் காதுகுளுடன் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சொந்தம் திரேக பலம் என்று எடுத்துக்கொள்ளுகிற போது நிச்சயமாக கடின உழைப்புக்குண்டான களம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது சில பேர்களுக்கு இடமாற்றங்கள் பதவி மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் நாடு மாற்றங்கள் தழுவிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் இந்த விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்து செய்திகளிலே இடம் உண்டு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நீச்சம் பெற்று போகிறாரே பரவாயில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரட்டம் நீச்சம் பெற்றாலும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அதுவும் ஒன்பதாம் இடத்தில் நீச்சம் பெறுகின்ற காரணத்தால் அயன சயன புகழ் போக பாக்கியத்திலே குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பாக்யஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தால் பாக்கியம் என்று எடுத்துக்கொண்டாலே சொத்து சுகம் மட்டும்தான் இல்லை சாப்பிட்றது தூங்குறது ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே பாக்யந்தான் அந்த அடிப்படையில் நீங்கள் ரொம்ப பிரமாதமாக நல்ல பாக்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கொஞ்ச நாள் மாதத்தின் ஆரம்பத்திலே சுக்கரன் வேறு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ இளம்பருவத்து பிள்ளைகளுக்கு குதூகூலமான வாழ்க்கை பாதை அமைவதற்கு அந்த சுக்கரன் உதவிக்கரம் கரம் நிட்டுகின்றார் ஆக எப்படி பார்த்தாலும் இளைஞர்கள் முதவை இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை இந்த ஆணி மாதத்தில் விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்திகளும் நல்ல தருணங்களும் நல்ல குதகூலங்களும் மிகச் சிறப்பாக அமையும் என்பதிலே எந்த சந்தோஷமும் இல்லை மீண்டும் நாம் அடுத்த மாத செய்திகளிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்